அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம் இப்போது பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த லைஃப் டிவைன் நூலில் சாப்டர் 14 த சூப்பர்மைண்ட் அஸ் கிரியேட்டர் என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம். ஆல் திங்ஸ் ஆர் செல்ஃப் டிப்ளாயிங்ஸ் ஆஃப் த டிவைன் நாலெட்ஜ் என்ற விஷ்ணு புராண வாக்கியத்தோடு பகவான் இந்த பகுதியை துவங்குகிறார். A principle of active will and knowledge superior to mind and creatrix of the worlds is then the intermediary power and state of being between that self-possession of the one and this flux of the many என்று இந்த சாப்டர் துவங்குகிறது. மனதை கடந்த, மனதுக்கு அப்பால் உள்ள ஒரு தெய்வீக சித்தமும் தெய்வீக ஞானமுமாக விளங்கும் ஒரு சக்தியே இந்த உலகை சிருஷ்டிக்கிறது. அது அந்த ஏக ஒன்றுக்கும் பலவாக விரிந்துள்ள அதன் சிருஷ்டிக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள ஒரு ஆற்றல். இந்த பேராற்றலை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சூப்பர் மைண்ட் என்று அழைக்கிறார். This principle is not entirely alien to us என்கிறார் பகவான். இந்த அதிமனம் என்ற கொள்கை வந்து நமக்கு அந்நியமானது அல்ல. இது நமக்கே உரித்தான நிலைகள்தான். நம்மை விட உயர்ந்த ஒரு அம்சமாக இது இருந்த போதும் இந்த அம்சத்தில் இருந்துதான் நாம் தோன்றியுள்ளோம். இதிலிருந்து நாம் தோன்றியிருந்தாலும் இப்போது நம்மால் அதை எட்ட முடியாது என்று எண்ண வேண்டாம். நமக்கு வெகு தொலைவில் உள்ள சிகரங்களை சார்ந்த சக்தியாக நாம் இதனை அறிந்த போதும் இந்த சிகரங்கள் நம்மால் எட்ட முடிந்தவையே. இங்கு பகவான் இந்த பகுதியை ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கிறார். அதிமன சிகரங்கள் என்பது நம்முடைய மானுட நிலையில் இருந்து நமக்கு எட்ட முடியாதது ஒரு கனவு போன்று இருக்கலாம், ஆனால் இவை எட்ட முடிந்தவையே என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். இங்கு நம்மால் அந்த பேருண்மை நிலையை உணர முடியும். நாம் நம்மை முன்னேற்றமான நிலைகளில் விரிவுபடுத்தி கொள்ளும் போதும் நம்மை நாமே கடக்கும் ஒளியார்ந்த தருணங்களிலும் நாம் இந்த உண்மை அம்சத்தை தரிசிக்க முடியும். அந்த உன்னத நிலையில் சில மணி துளிகள் தங்கி இருக்கவும் முடியும். நாட்கணக்கில் நாம் அதிலேயே லயித்திருக்கவும் முடியும். முடியும், எல்லாமே பாசிபிள் என்று சொல்கிறார். நமக்கு வந்து முதலில் நாம் அறியவில்லை, அறிந்த பின் அதற்கான முயற்சியை செய்யவில்லை என்பதுதான் இப்போது நமக்கு புரிகிறது. நாம் நினைத்தால் அந்த நிலையிலேயே நாம் தங்கி இருக்க கூட முடியும். There are doors of communication which we can keep always open or reopen even though they should constantly shut என்று குறிப்பிடுகிறார். அங்கு நாம் தொடர்பு கொள்வதற்கேற்றவாறு சில வாயிற்கதவுகள் இருக்கின்றன. அந்த வாயிற்கதவுகளை திறந்து நாம் அதி உன்னத அந்த உயர் நிலைகளுக்கு செல்லவும் முடியும், நாம் கீழிறங்கி வரவும் முடியும். அது போன்ற ஒரு தொடர்புக்கான சில கதவுகள் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். நாம் உயர்நிலையில் இருந்து கீழே இறங்கும் போது அந்த கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா அது மூடிக்கொள்கிறது, தானே மூடிக்கொள்கின்றன. எப்போதும் மூடி இருக்கக்கூடிய கதவுகள் தான் அவை. ஆனால் நாம் நினைத்தால் அவற்றை திறக்க முடியும், திறந்தே வைத்திருக்கவும் முடியும். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தட்டினால் திறக்கும், திறக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் அந்த கதவுகள் திறக்கும் என்ற சூட்சும உண்மையை இங்கு பகவான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இதனை சாவித்திரியிலும் குறிப்பிட்டிருப்பார். ஓபன் காட்ஸ் டோர், என்டர் இன்டு ஹிஸ் ட்ரான்ஸ் என்று குறிப்பிடுவார். இறை மாளிகை கதவுகளை திறந்து உட்புகுந்து விடு, அந்த ஏகாந்தத்துக்குள் நுழைந்து விடு என்று குறிப்பிடுவார். நாம் நினைத்தால் திறக்க முடியும் என்பது இப்போது நமக்கு தெளிவாகிறது. பேஜ் நம்பர் 705 இதை பற்றி குறிப்பிட்டிருப்பார். த இன்கார்னேட் டியூவல் பவர் ஷல் ஓபன் காட்ஸ் டோர், எட்டர்னல் சூப்பர் மைண்ட் டச் எர்த்லி டைம் என்று குறிப்பிடுவார். இரட்டை அவதார இறை சக்தியானது இறை மாளிகை கதவுகளை திறந்து வைக்கும். அப்போது நித்தியமான அதிமனம் புவியின் காலத்தை ஸ்பரிசிக்கும் என்று குறிப்பிடுவார். இரட்டை அவதார அந்த சக்தியானது இந்த அதிமன கதவுகளை திறந்து வைக்கிறது, அதிமன மாளிகைக்கான கதவுகளை. அப்போது அதிமனத்தின் செயல்பாடு புவியில் நிகழ துவங்குகிறது என்ற சூட்சுமங்களை பகவான் சாவித்திரியில் குறிப்பிட்டிருப்பார். இப்போது அதிமனம் பற்றிய விளக்கங்களை நமக்கு தருகிறார். மனிதன் நினைத்தால் இந்த அதிமன நிலையில் சில மணி துளிகளோ நீண்ட நேரமோ இல்ல நாட்கணக்கிலோ தங்க முடியும். அங்கேயே நிலையாக தங்கிவிடவும் முடியும். பரிணாம வளர்ச்சி பெற்று தெய்வீகத்துடன் கலந்து விடுவது, கரைந்து விடுவது அல்லது சுய பூரணத்துவம் பெறுவது
என்ற இந்த இரண்டு நிலைகளின் மூலமாக நாம் அந்த உயர் நிலையை அடைய முடியும் என்று பகவான் இங்கு குறிப்பிடுகிறார். ஒன்னு தெய்வீகத்தோடு கலந்து விடுவது, கரைந்து விடுவது. இதை வந்து த செப்பரேட் செல்ஃப் மஸ்ட் மெல்ட் ஆர் பி ரீபான் என்று சாவித்திரியில் நாம் படித்திருப்போம். நம்முடைய தனித்தன்மை கரைய வேண்டும், இறைவனோடு கலந்து விட வேண்டும், மீண்டும் புதுப்பிறப்பெடுக்க வேண்டும். அப்ப வந்து நம்ம அந்த அதிமன நிலையை எட்ட முடியும். அல்லது சுய பூரணத்துவம் பெறுவது, நம்மை நாமே பெர்ஃபெக்ட் பண்ணணும், செல்ஃப் பெர்ஃபெக்ஷன். அது நமக்குள்ள அந்த சுய பூரணத்துவம் நிகழும் போது நம்மால் அதிமன நிலையை எட்ட முடியும். இந்த இரண்டு நிலைகளின் மூலமாகவும் பெற முடியும் என்ற ஒரு வழிமுறையை இங்கு பகவான் நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். பூரணம் பெறுவதுதான் இறை சித்தமாக, மெய்யான கருத்தாக, முடிவான சுமூகமாக, உண்மையாக இருக்க முடியும். அதனாலதான் சுய பூரணத்துவ யோகம் என்பதுக்கு பகவான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அதை பற்றி நம்ம த சிந்தசிஸ் ஆஃப் யோகால பார்த்தோம். என்று இறை சித்தம் விரும்புகிறது, அதுதான் மெய்யான கருத்தாக இருக்க முடியும், அதுதான் முடிவான சுமூகமாக உண்மையானதாக இருக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். படிப்படியான நம்முடைய சுய வெளிப்பாட்டின் காரணமாக நாம் அந்த உயர்ந்த நிலையை எட்ட முடியும். மானுட அறிவை உயர்த்துவதற்கு, இன்னும் அதிக திறனோடு செயல்பட வைப்பதற்கு அதிமனதின் சக்தியை நம்ம உபயோகப்படுத்த முடியுமா? நம்முடைய மனசுக்கு அதிக திறன் இல்லை, இப்போ அதிமனதின் சக்தியை நம்ம உபயோகப்படுத்த முடியுமா? இந்த அதிமனதின் ஆற்றலை பயன்படுத்தி மனித அறிவை மேம்படுத்த முடியுமா? அறிவின் திறமைகளை, செயல்பாடுகளை வளர்த்து கொள்ள முடியுமா என்ற கேள்விகளும் சந்தேகமும் நமக்குள்ள எழும். ஏன் இந்த சந்தேகம் நமக்கு வருகிறது என்றால், அது நம்முடைய அறிவிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட உயர்ந்த ஒரு தெய்வீக நிலை. அதனால் அதன் தன்மையை நம்முடைய மனதால் முழுவதுமாக புரிந்து கொள்ள இயலவில்லை. அதிமனம்னு நம்ம வந்து மதர் கிட்ட, பகவான் கிட்ட வந்த பிறகு நிறைய கேள்விப்படுறோம். சத்திய ஜீவியம்னு சொல்றோம், அதிமன ஆற்றல், அதிமன ஒளி எல்லாம் சொல்றோம். பட் நம்மளால எட்ட முடியுமா? அது நமக்கு சாத்தியமா? அதை பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி எல்லாம் நமக்குள்ள இருக்கு. ஏன் இருக்குன்னா, நம்ம இருக்கிற நிலை வேற, அந்த நிலை வந்து ரொம்ப நம்மளால் எட்ட முடியாத ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கிறது. அதனால நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. மேலும் இந்த அதிமன பேருணர்வு என்பது நம்முடைய மானுட மனதின் இயல்புக்கு எட்ட முடியாததாக இருக்கிறது, சம்பந்தமே இல்லாதது போன்று தெரிகிறது. அதிமனம் என்பது தீர்க்க தரிசன ஞானம் மட்டுமல்லாமல் அந்த ஞானத்தை செயல்படுத்தக்கூடிய பேராற்றலும் படைத்தது. அதனால் நம் மனம் இதனோடு தொடர்பு கொள்ளும் போது மனதளவில் ஒரு ஒளி பொருந்திய தன்மையை நம்மால் பெற முடியும். நாம எப்பெல்லாம் அதிமனதோடு தொடர்பு கொள்கிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய மனமானது ஒளி பெறுகிறது. இந்த அதிமன உணர்வு என்பது உலகை சிருஷ்டிக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருப்பதால் அது ஞானமாகவும், ஞானத்தின் ஆற்றல் மிகுந்த செயல்பாடாகவும் உள்ளது. ஒளிக்கும் உயர்ந்த நோக்கத்துக்குமான சித்தமாக மட்டும் இல்லாமல் அதனை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலாகவும் சக்தியாகவும் இந்த அதிமனம் விளங்குகிறது. அதிமனத்தை பற்றி எவ்வளவு அற்புதமான விளக்கங்களை எல்லாம் இங்க பகவான் கொடுத்திருப்பார். அதை படிக்கும்போது நம்மளால இந்த அதிமன நிலையை நாம் எட்ட வேண்டும் என்ற கட்டாயமான ஒரு ஆர்வம் நமக்குள் தூண்டுதல் ஏற்படும். மனமும் இந்த அதிமனதில் இருந்து தோன்றியதுதான். அதிமனதின் சிருஷ்டி தான் மனம். இப்ப நம்ம இந்த மனசையே குழம்பி போய் நிறைய நேரத்துல மனம் டிப்ரெஷனாக்குள்ள போகுது, நிறைய தவிக்கிறோம், மனசு ஏதேதோ நினைச்சு சஞ்சலமா ஆகுது அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். இந்த நிலையிலிருந்து நம்ம அதிமனதை எப்படி பெறுவது அந்த நிலையை அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். பகவான் இங்கு நமக்கு இன்னும் ஒரு உறுதி அளிக்கிறார். இந்த மனசு வந்து அந்த அதிமனதிலிருந்து தோன்றியதுதான், ஆனா இது வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது. மனம் தன்னை விரிவுபடுத்தி கொள்ளும் போது அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியும். மனமானது அதிமனதோடு தன்னை இணைத்து இனம் கண்டுகொள்ள முடியும். அதிமனதின் ஆற்றல் மனதுக்குள்ளும் மறைந்திருக்கிறது. நம்ம மனசு பலவீனமா இருக்கு, மனசுல சக்தியே இல்லை எனக்கு அப்படின்லாம் நம்ம இனிமேல் நினைக்க வேண்டாம். நம்முடைய மனதுக்குள்ளும் அதிமனதின் ஆற்றல் மறைந்திருக்கிறது. மனதின் அமைப்பிலும் செயல்படும் முறைகளிலும் எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தாலும் மனம் சத்திய ஜீவியத்துடன் தன்னை இணைத்து கொள்ள முடியும். இந்த மனமானது தன்னை விரிவுபடுத்தி கொள்ளும் போது அந்த சத்திய ஜீவியத்தோடு தன்னை இணைத்து கொள்ள முடியும். போதுமான வழிமுறைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இருந்தாலும் ஒளியை சுட்டிக்காட்டும் ஒரு விரல் போன்று இந்த மனமானது நமக்கு உதவ முடியும்.
மனசே முழுக்க அதுக்கு அந்த நிலைக்கு உயருமானா மனம் ஓரளவு நமக்கு உதவ முடியும். ஒளியை இந்த இங்க இருக்கு இந்த இந்த பாதை வழியா போகலாம் அப்படின்னு சொல்லி கை காட்டுவது போன்று மனமானது நமக்கு உதவி செய்யும். Moreover, it is possible for mind to rise beyond itself into certain heights or planes of consciousness, என்கிறார் பகவான். Page number 131. மனம் தன்னை கடந்து உயர முடியும். உணர்வாற்றலின் ஒரு சில நிலைகளை சிகரங்களை எட்டவும் முடியும். அதிமன உணர்வின் ஒளியையும் ஆற்றலையும் ரிசீவ் பண்ண முடியும். அந்த உயர் நிலையில் வாழவும் முடியும். ஆனால் அந்த வெற்றியை மனிதனால் இன்னும் பெற முடியவில்லை. இப்ப வரைக்கும் நம்மளால பெற முடியல. காமனா எல்லாருக்கும் கிடைக்கல. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வராததுனால நம்மளால இப்ப அதை நம்ப முடியல. முதலில் சற்றே நிதானித்து நம்மை நாமே கேட்டு பார்க்கலாம். இதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது சொன்னார்களா? ஏதாவது ஒளி தெரியுமா? வழி கிடைக்குமா? கண்டறிய முடியாமல் இருக்கும் இந்த பகுதிகளை கண்டறிவதற்கான ஏதாவது குறிப்புகளை நம்முடைய முன்னோர்கள் வழங்கியுள்ளார்களா? அதற்கு அவர்கள் என்ன பெயர் தந்திருக்கிறார்கள்? We need a name and we need a starting point, என்கிறார் பகவான். நமக்கு ஏதோ ஒரு பெயரோ ஒரு ஆரம்ப முனையோ தேவையாக இருக்கிறது. அதுல இருந்துதான் நம்முடைய அதற்கு மேல் தொடர்ந்து சிந்தித்து நாம் அதை கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு நிலை தான் நம்ம இருக்கோம். அப்ப நமக்கு அதற்கு ஒரு முதலில் அடிப்படையான ஆதாரமான ஒரு பெயரோ ஒரு ஆரம்ப முனையோ தேவையாக இருக்கிறது. இந்த உணர்வு நிலையை நாம் அதிமன நிலை என்று அழைக்கிறோம். அதிமானச மனம் என்பது நம்முடைய மனதின் நிலைக்கு புரியாத ஒன்று. நாம் வந்து அதை எப்படி நினைக்கிறோம்? நம்முடைய மனச மாதிரி ஒரு சாதாரணமான இன்னும் கொஞ்சம் விசாலமான மனமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதனை எடுத்து கூறுதல் அவசியம் என்று பகவான் இங்கு குறிப்பிட்டு மேலும் விளக்கம் தருகிறார். இது வந்து 100 வருடத்துக்கு முன்பாக அவர் எழுதியது. ஆனாலும் இன்று வரைக்கும் நாம் இன்னும் அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் தான் இருக்கிறோம். அதை தெளிவாக எடுத்து கூறுவது அவசியமாகிறது என்று கூறி மேலும் விளக்குகிறார். அதிமனம் பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேதம் வழங்கும் இரகசியமான குறிப்புகள் நமக்கு உதவுகின்றன. நித்தியமான தெய்வீக அதிமனம் பற்றிய குறிப்புகள் அங்கு மறைப்பொருளாக சொல்லப்பட்டுள்ளன. திரையிட்டு மூடப்பட்டுள்ளது போல் தோற்றமளித்தாலும் அவற்றின் ஒளி சிதறல்கள் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றன. அவற்றின் மூலமாக அதிமனதின் அகண்ட தன்மை பற்றி நம்முடைய சாதாரண உணர்வுக்கு அப்பாற்பட்ட அதன் அகண்ட பேருணர்வு அம்சம் பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பேருண்மை என்னும் அம்சமானது அதன் வெளிப்பாடு எங்கும் ஒளிமயமாக பொருந்தியுள்ளது. இந்த அதிமனம் என்ற அம்சம் வந்து அவ்வளவு ஒளி பொருந்திய அம்சம் என்று இங்கு பகவான் குறிப்பிடுகிறார். Vast, all comprehensiveness, luminous truth and harmony of being in that vastness and not a vague chaos or self-lost obscurity, என்று கூறுகிறார். அதிமனம் என்பது அகண்ட அனைத்தும் அறிந்த அம்சம், ஒளியார்ந்த உண்மை நிலை, குழப்பத்துடன் கூடிய நிலை அல்ல. அகண்டத்தின் இசைவோடு பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு அம்சம், மெய்யுணர்வின் நியதியாகவும் செயல்பாடாகவும் ஞானமாகவும் அது தன்னை வெளிப்படுத்துகிறது என்று வேதங்கள் அதிமனதை பற்றி கூறுகின்றன என்று குறிப்பிடுகிறார். அதிமனம் எதையும் பூரணமாக அறியும் ஆற்றலை பெற்றுள்ளது. மனசுக்கு எல்லை உண்டு, அதிமனதுக்கு எல்லை கிடையாது. மனமே பவுண்ட்லெஸ் மைண்ட்னு சொல்றோம். மனதினுடைய எல்லையே நமக்கு தெரியாது. ஆனா இதையும் விட ஒரு அகண்ட அனந்தமான ஒரு அம்சம் அதிமனம் என்பது. அது உண்மையும் இசைவும் பொருந்தியதாக உள்ளது. நம்முடைய மனசுக்கு உண்மையும் இசைவும் கிடையாது, அது நமக்கே தெரியும். ஃபால்ஸ்ஹுட் என்பது என்னன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஒன்றை உண்மை என்று நம்பும், அடுத்த கொஞ்ச நேரத்துல அதையே பொய் என்று நம்முடைய மனம் சொல்லும். நம்முடைய மனம் மாற்றி மாற்றி நமக்கு கருத்துக்களை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும். அதில் இசைவும் இருக்காது. நம்முடைய மனதில் ஒரு சுமூகம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். ட்ரூத் அண்ட் ஹார்மனி தான் அதிமனதின் இயல்பாக உள்ளது. இப்ப தெரியும் நமக்கு வந்து ஏன் ஹார்மனி முக்கியம்னு பகவான் சொல்றாரு, அன்னை சொல்றாங்கிறது நமக்கு புரியும். அந்த ஹார்மனி இசைவு நமக்குள் வர வர இந்த அதிமனதின் ஒளிக்கதிர்களை நாம் உள்வாங்க முடியும். சாதாரண மனம் பொய்மைக்கும் இசைவின்மைக்கும் அடிக்கடி ஆளாகும் தன்மை உடையது. அதிமனம் என்பது பேருண்மையும் இசைவுடையும் கூடியதாகவும் இருக்கிறது. அதிமனம் என்பது பேருண்மையை வெளிப்படுத்துவதற்கேற்றவாறு உள்ள நியதியும் செயல்பாடும் ஞானமும் ஆற்றலும் பொருந்தியது.
மனதினால் பேருண்மையை வெளிப்படுத்த இயலாது. அதிமனம் எல்லையற்ற அறிவின் அம்சம். அது பேருண்மையின் சித்தப்படி செயல்படுகிறது. அதிமன சக்தி பொருந்திய கடவுளர்கள், இந்த அதிமனதிலிருந்து தோன்றியவர்கள், இந்த நிலையையே அவர்கள் தங்கள் இருப்பிடமாகவும் கொண்டவர்கள். அவர்கள் ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படும் உண்மை உணர்வை தங்கள் ஞானமாகவும் இறை ரகசிய சித்தத்தை செயல்படுத்துபவர்களாகவும் உள்ளனர். அவர்களுடைய உணர்வாற்றல் சிருஷ்டித் தொழிலில் ஈடுபடுகிறது. பூரணமான நேரடி ஞானம் கண்டு அது வழிநடத்தப்படுகிறது. சிறிதும் வலுவாத, இம்மி அளவு பிசகாத, முறை பிறழாத முறை அதிமனத்தின் முறை. அதாவது ப்ராசஸ்லயும் சரி, ரிசல்ட்லயும் சரி, செயல்படும் முறையிலேயும் செயலின் பயனை அடைவதிலும் பிழையற்ற நிலை அதிமனதின் நிலை. அதிமனம் வந்து பரிபூரணமானது, பூரணத்துவம் நிறைந்தது, இசைவுடன் கூடியது. இந்த அம்சங்கள் எல்லாம் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வரும்போது அதிமனதின் நிலைகளை நம்மால் அடைய முடியும்.